நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிவு ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையை அடுத்த மாதேமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் பழனி கட்டிட மேஸ்திரி இவருக்கு நிலா ரத்னம் மற்றும் சௌமியா என்ற மூன்று மனைவிகள் இருந்தனர் இதில் இரண்டாவது மனைவியுடன் பழனி பெங்களூருவில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்துள்ளார் சௌமியா குழந்தைகளுடன் மாதேமங்கலம் கிராமத்தில் வசித்து வந்துள்ளார் காரியமங்கலம் தாலுகா சிம்பம்பட்டி அருகே உள்ள ஏ முருகம்பட்டியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரியான வேலுசாமி வயது இருபத்தேழு ஏழு என்பவர் மாதேமங்கலத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது சௌமியாவுக்கும் வேலுச்சாமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறியது அவ்வப்போது கள்ளக்காதலின் வீட்டிற்கு வந்து உல்லாசமாகவும் இருந்துள்ளார் இதேபோல கடந்த நான்காம் தேதி கள்ளக்காதலி வீட்டிற்கு வந்த வேலுச்சாமி அவரை உல்லாசத்திற்கு அழைத்துள்ளார் அதற்கு அவர் மறுத்ததால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது தொந்தரவு செய்தால் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி சௌமியா தனது உடலில் மண்ணணியை ஊற்றி மிரட்டலும் எடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வேலுச்சாமியும் தீக்குச்சியை உரசி சௌமியாவின் மீது போட்டார் உடனே சௌமியா தீ எரிந்த நிலையிலும் வேலுச்சாமியை கட்டுப்பிடித்தார் இதனால் இரண்டு பேருக்குமே பலத்த தீக்காயம் அடைந்தனர் அவர்களுடைய அலுவல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உள்ள பொது பக்கத்தினர் பொதுமக்கள் வந்து இரண்டு பெருமை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி சௌமியா இறந்தார் வேலுச்சாமிக்கு தொடர்ந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அதியமான் கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் போலீசார் நடத்திய விசாரணையின் போதுதான் பரபரப்பான தகவலும் வெளியானது கணவர் பழனி சௌமியாவை சொந்த ஊரில் விட்டுவிட்டு பெங்களூர் சென்றுவிட்டார் இதனால் கேள்வி கேட்க ஆள் இல்லாதால் சௌமியாவுக்கு நான்கு பேருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது வேலுச்சாமியுடன் பழகிய போதே இன்னொருவருடன் தொடர்பில் இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வேலுச்சாமி சௌமியாவிடம் இது பற்றி கேட்டபோதுதான் தகராறு ஏற்பட்டு கள்ளக்காதலியை கொலை செய்யும் அளவிற்கு வந்துள்ளார் மேலும் வேலுச்சாமிக்கு சௌமியா மூன்றாவது காதலி ஆவார் ஏற்கனவே அவர் இரண்டு பெண்களுடன் கள்ளத் தொடர்பிலும் இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க